நேத்து அனேமா உங்கள பெரும்பாலான ஒரு செய்தி போட்டிருக்கீங்க, எனவே உங்களுக்கு விஷயங்களை தெரிஞ்சிருக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் உள்ளூர்காரங்கிறதுனால அதுவும் தெரிஞ்சிருக்கும். தொலை பாஸ்கர் மாநில குழு உறுப்பினர், தொலை கற்பகம் மாநில குழு உறுப்பினர், தொலை ஸ்ரீராம் மாவட்ட செயலாளர், இதெல்லாம் மற்றவங்களையும் தெரியும். தொலை பெருமாள் உன்ன 13ஆம் தேதி அன்னைக்கு மதன்குமார் அவரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர், உதயதாட்சாயணி ஒரு மேல் ஜாதி என்று சொல்லப்படுகிற வகுப்பை சார்ந்தவர், இவங்க ரெண்டு பேரும் நாங்க 6 வருஷமா நாங்க காதலித்துக் கொண்டிருக்கிறோம். ரெண்டு வீட்டிலையும் நாங்க பேசின போது ஆக்சுவலா பொண்ணு வீட்டில் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கல, எனவே இதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நீங்க உதவி பண்ணணும் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப திருமணம் நடைபெற்று நேற்றைக்கு அதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பார்த்தா அவங்க சொன்ன பின்புலம் எல்லாத்தையும் பார்க்கிற போது அவங்க யாரையெல்லாம் சந்தேகப்பட்டு சொன்னாங்களோ அந்த நபர்களுடைய ஆட்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் இருந்தாங்கிறத பார்க்க முடிஞ்சது. எனவே நேற்றைக்கு அதை பதிவு செய்ய முடியல. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப இந்த ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கிறத தேடுவதும் அவங்களை ஏதாவது ஒரு வகையில் அவங்களை கொலை செஞ்சிருவாங்க அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு இருந்ததாக அவங்க சொன்ன காரணத்தினால நேற்றைய தினம் எங்க மாநில குழு கூட்டம் நடந்ததுனால எல்லா தலைவர்களும் நாங்க சென்னையில் இருந்தோம். இங்கே எங்க மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் பழனி, அதே போல மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுடலைராஜ் உள்ளிட்ட தோழர்கள் இங்கே இருந்திருக்காங்க. அப்ப இவங்க வந்து இப்படி ஒரு டென்ஷன் இருக்கு, இப்படி அவங்க தேடிட்டு இருக்காங்க என்று சொன்னபோது ஒருவேளை இங்கேயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்கிற எண்ணத்தில் தான் கமிஷனர்கிட்ட பேசும்போது கமிஷனர் வந்து நான் வெளியூர்ல இருக்கேன், ஆனா உடனடியா நான் போர்ஸ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனடியா 2 போலீஸ்காரங்களையும் அனுப்பியிருக்காங்க. அது கொஞ்ச நேரத்துக்குள்ள போலீஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் பெண்ணோட குடும்ப உறுப்பினர்களும் அதே போல பந்தல் ராஜா, ஜெயக்குமார், ஜெயக்குமார் கேங்ல இருக்க கொஞ்சம் பேரு என்கிற முறையில் இங்க உள்ள வந்திருக்காங்க. வந்து அலுவலகத்தை சேதப்படுத்தியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்காங்களான்னு தேடி பார்த்துட்டு குறிப்பா தோழர் பழனி ஒரு அட்வொகேட் எங்க மாவட்ட குழு உறுப்பினர் பெண்ணுன்னு கூட பார்க்காம நெஞ்சிலெல்லாம் தாக்கியிருக்காங்க, தொடர்ச்சியா அவங்கள குறி வச்சு தாக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு போன சுடலைராஜ், அருள்ராஜ், முருகன் இவங்கெல்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க என்பது அவங்க கத்தியோட எல்லாம் வந்திருக்காங்க. இது ஒரு சீரியஸான பிரச்சனை என்று கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்குது. எங்களை பொறுத்தளவில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து கொண்டே இருக்கு. அது ஆணவ கொலைகளும் இருக்கு, அல்லது ஜாதி ரீதியான கொலைகளும் இருக்கு, சமூக விரோதிகளுக்கு இடையிலான கொலையாகவும் இருக்கு, இப்படி பல ரகங்களில் இருக்கு. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இப்போ கட்சி அலுவலகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த ரெண்டு பேருக்கும் புதிதாக திருமணம் செய்திருக்கக்கூடிய, ஜாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேருக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். அதே போல நேற்று அவங்க குறி வச்சு தான் தோழர் பழனியை தாக்கியிருக்கிறார்கள் என்கிற முறையில் அவருடைய வீட்டுக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 4 வருஷத்தில் 240 கொலை என்பது நீங்க ஒரு வருஷத்துக்கு 60 கொலை, அதாவது 52 வாரம் 60 கொலை அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1 கொலைக்கு மேல நடந்துட்டு இருக்கு இந்த மாவட்டத்தில். இதுல ஒன்னு என்னன்னா காவல்துறையினுடைய செயல்பாடு தொடர்ச்சியாக பிரச்சனைக்குள்ளாகி இருக்கு. நாங்க அவங்ககிட்ட சொல்லிட்டே வந்திருக்கோம். இங்க இடையிலலாம் நீங்க திசைன் விலை முத்தையா ஆணவ படுகொலை விஷயத்துல காவல்துறையும் சரி மாவட்ட நிர்வாகமும் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டார். உண்மையில என்னன்னா முத்தையாவுடைய பெற்றோரிடம் நீங்க பணம் வாங்கிட்டு இதை விட்டுருங்கன்னு
அந்த டவுன் பஞ்சாயத்து தலைவர் சொல்றதும் கூடவே காவல்துறையை சார்ந்தவர் இருந்தார் என்பதையும் நம்ம பார்த்தோம். ஆனா என்ன பிரச்சனைனா, சப்சிக்வெண்டா மூணு பேர் மேல குண்டாஸ் போட்டாங்க. மூணு பேரும் யாருன்னா கொலை செய்யப்பட்டவருடைய நண்பர்கள். மூணு பேரும் தலித் என்கிற காரணத்தினால் அது எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் வராம இருக்கணுங்கிறதுக்காக, அது ஆணவ கொலை எல்லாம் இல்ல, ஒரு தனிநபருக்கு இடையில ஏற்பட்ட கொலை என்று காட்டுகிறது மாதிரி அவங்க அதை பண்ணாங்க. பிறகு அந்த குண்டாஸ் வந்து அந்த இவங்க முன்னாலேயே அடிபட்டு போச்சு. ஓடுக்கு போகும்போதே அது அடிபட்டு போச்சு. ஆக்சுவலா நாங்க அப்போ உங்கள சில பேர் அந்த ஸ்டேட்மெண்டையும் நீங்க பிரசுரிச்சிருந்தீங்க, இது காவல்துறை எழுதி கொடுக்கிற ரிப்போர்ட்டை அப்படியே மாவட்ட நிர்வாகம் அதை என்டாஸ் பண்ணியிருக்க கூடாது என்று நாங்க அப்பவே குறிப்பிட்டோம். இப்ப இந்த கேஸ்ல கூட என்ன அப்படின்னு சொன்னா, விபின் என்கிற காவல்துறையில இருக்க ஒருத்தர் தொடர் பழனிட்ட பேசியிருக்கார். அவரோட இன்னொருத்தர் காவலரும் இருந்திருக்காரு. நீங்க வாங்க, இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவ பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்காதீங்க, எங்க கிட்ட அவங்க ரெண்டு பேரையும் ஒப்படைச்சிருங்க என்று பேசியிருக்கிறார். இவர்கிட்ட ஏன் ஒப்படைக்கணும்? அப்புறம் விசாரிச்சா இந்த பிபின் வந்து தொழில் முறையில் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரோட தொழில் முறையில அவர் வந்து அவங்களோட கூட்டாளியா இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. சி வாட் எவர் மேபி த கேஸ், அது அவங்களுடைய பர்சனல் விஷயம், நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா அதே சமயத்தில் என்னிடம் கொண்டாந்து ஒரு போலீஸ்காரர் சொல்ல வேண்டிய விஷயம் என்னது, நீங்க காவல்துறையிட்ட கொண்டு போய் ஒப்படைங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க என்றுதான் சொல்லணுமே தவிர, நீங்க வந்து எங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? ரெண்டாவது அவர் ஒன்றும் அவர் வந்து லா அண்ட் ஆர்டர்ல இல்லை. நீங்க இன்னொரு விஷயத்தை பாத்தீங்கன்னா, கமிஷனர் எனக்கு அவர் தூத்துக்குள்ள டிஎஸ்பியா இருந்த காலத்தில் இருந்து தெரியும், நேர்மையானவர். ஆனா அவங்க போலீஸை அனுப்பணும்னு போலீஸ்ல இருக்க யாரோ சொன்ன பிறகுதான் ஸ்பெசிபிக்கா அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து வராங்க, போலீஸ் வந்த கொஞ்ச நேரத்தில். இப்ப இவ்வளவு நடந்த பிறகும் கூட ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு கட்சியினுடைய மாவட்ட குழு அலுவலகத்துல அந்த ரெண்டு பேரை கொலை பண்றதுக்காக உள்ள வர்றாங்க. நீங்க இப்படி ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள், அதுல ஒருத்தர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், அவரை டார்கெட் பண்ணி வர்றாங்க என்கிற போது எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் போடணுமா கூடாதா? காவல்துறை போட மாட்டேன்னு, இவ்வளவு தூரம் வந்து அடிச்சிருக்காங்க அவங்க, எங்களுக்கு யாருக்கும் ரத்தம் வரல, அவங்க இந்த கண்ணாடியல் நமக்கு கீரல், சின்ன கீரல், ஆனா அவங்க கையில நீங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரத்தம் சிந்தி கிடக்கும். கத்தி வச்சுக்கிட்டு பண்ண பிறகும் கூட அதை செய்ய மறுக்கிறாங்க. எனவே இப்ப நாங்க சொல்றது, கொஞ்ச பேரு காவல்துறையில இருக்கிறவங்களே அவங்க குடும்பத்தினரோடு பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இன்னொன்னு, இந்த சமூக விரோதிகளோடும் அவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. எனவே ஒன்னு, பந்த வீடியோல இருக்க அத்தனை பேரையும் கைது செய்யணும். பந்தல் ராஜா, அதே போல அந்த பெண்ணினுடைய சகோதரர், தகப்பனார், தாயார், இவங்களுடைய போன் ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும். இவங்க ஒரு கூலிப்படையை ஏவுவதற்கான முயற்சியில் அப்படி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க, அதுல ஒரு பகுதி தான் வந்திருக்கு என்பதை பார்க்க முடியுது. எனவே காவல்துறையின் மீது ஒரு குறிப்பாக தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பின்னணியில தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல இந்த மாவட்டமும் சரி, இதர மாவட்டங்களிலையும், ஒரு இடத்துல ஒரு விதமா இருக்கு, இன்னொரு வட மாவட்டங்கள்ல வேற விதமாக இருக்கு. இப்ப சென்னையில கூட ஒரு, உங்களுக்கு தெரியும், ஒரு ஆணவ படுகொலை சமீபத்தில் நடந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னால தர்மபுரியில அந்த பொண்ணு அனுசியாவை நான் சமீபத்தில் போய் பார்த்தேன். அது ஆணவ படுகொலைனா அது ஜாதி எல்லாம் ஒரே ஜாதி, ஆனா பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான். ஒரு ஏழை பெண்ணை போய் நீ திருமணம் செய்யலாமா என்கிற முறையில அந்த பையனை வெட்டி கொன்னு, இந்த பொண்ணுக்கு கையில மட்டும் எட்டு இடத்துல
காயம், முகத்துல நாலு இடத்துல காயம், இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காங்க. சி ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு பக்கம் சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கிற போது அரசாங்கம் தன்னுடைய பல்வேறு, இங்க சின்னத்துறை விஷயத்தை பார்த்தோம், அப்போ மாணவர்கள் மத்தியிலையும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி இந்த சாதிய படுநிலைகள், ஏற்றத்தாழ்வுகள், இதனால் தீண்டாமை அல்லது ஒதுக்கி வைக்கிறது அல்லது ஆணவ படுகொலைகள் நடப்பது என்பதற்கு எதிரான பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். நீங்க வள்ளலாருடைய 200வது வள்ளலாரையோ அல்லது வைக்கத்தையோ அல்லது வந்து ஐயா வைகுண்டரையோ அவங்களை கொண்டாடுவது என்பதனுடைய பொருள் என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து சமூக ஒடுக்குமுறை அல்லது சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக எல்லோரும் சமம் என்பதற்காக போராடியவர்கள். அப்போ இதனுடைய 100வது 200வது ஆண்டு கொண்டாட்டங்கள் போன வருஷம் நீங்க வைக்கத்தை தமிழ்நாடு அரசாங்கமும் கேரள அரசாங்கமும் சேர்ந்து கொண்டாடினாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வள்ளலார் அது ஒரு பெரிய மண்டபம்லாம் இப்போ கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதே போல ஐயா வைகுண்டருக்கு அந்த தோல் சீலை போராட்டத்தினுடைய 200வது ஆண்டை நீங்க வந்து நாகர்கோயில ரெண்டு மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டு சி சமூக ஒடுக்குமுறைக்கு பல்வேறு பகுதியினரும் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அப்ப ஒவ்வொன்னா மாறி மாறி வரும்போது ஒரு படிநிலையில் மேலே வந்தவர்கள் மற்றவர்களை கீழே இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு இப்படி செய்வது சரியல்ல. எனவே அதுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துகிறது, உறுதியாக அதில் நிற்கும். அது சமூக ஒடுக்குமுறைன்னு சொல்லும்போது பட்டியல் சமூகம், பழங்குடியினர், பெண்கள், அதே போல மதச்சிறுபான்மையினர். சரி, இது இந்த நாலு பேரும் மட்டுமில்லாமல் வேறு சில பகுதியினரும் சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் இந்தியாவில் பரவலாக இந்த நாலு பிரிவினரும் உருவாங்க. நீங்கள் சமூக ஒடுக்குமுறைன்னு சொல்றது என்னன்னா, அரசமைப்பு சட்டம் தான் நமக்கு உரிமைகளை கொடுத்துருக்கு. இந்த உரிமைகளில் ஒன்றோ பலவோ பிறப்பின் காரணமாக ஒருவருக்கு மறுக்கப்பட்டால் அவர் சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளானவர் என்ற பொருள். சோ அந்த வகையில தான் இதை செய்ய வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு, சமூகத்துக்கு இருக்கு, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கு. ஆனா இதை சட்டப்படி நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு நிர்வாகங்களுக்கு இருக்கு. அது காவல்துறையா இருக்கலாம் அல்லது மாவட்ட நிர்வாகமா இருக்கலாம். எனவே இப்ப நாங்க வலியுறுத்துவது இந்த பிரச்சாரத்தை முன்னெடுங்க. ஒவ்வொரு தடவையும் பாதிக்கப்படுகிற போது உதவி கொடுப்பது அல்லது அவங்களுக்கு அப்கோர்ஸ் சின்னத்துறைக்கு பண்ண இந்த அரசாங்கம் பண்ண உதவி எல்லாம் சின்ன விஷயம் இல்லை என்று நான் பார்க்கிறேன், பெரிய உதவி. ஆனா சின்னத்துறைகள் திரும்ப பாதிக்கப்படக்கூடாதுல்ல. அதுல விக்டிம்னு நான் சின்னத்துறையை மட்டும் பார்க்கல, அதை செஞ்ச பசங்களையும் கூட அவனும் விக்டிம் தான். அவன்கிட்ட அவனுக்கு உசுப்பேத்தி நீ வந்து பெரியவன் சொல்றது இருக்கு இல்லையா, நீ வந்து எல்லாத்தையும் விட பெரிய ஆளு அல்லது இவங்களை விட பெரிய ஆளுன்னு சொல்றது, அவங்களும் பாவம் விக்டிம் தான். எனவே இது இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இதுல இருந்து மீண்டு வருவதற்கும் இதை ரெசிஸ்ட் பண்றதுக்கும் சமூகத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கறதா. சோ இந்த பின்னணியில தான் நாங்க இந்த கோரிக்கைகளை திரும்ப சொல்ல விரும்புறோம். ஒன்னு, நீங்க அந்த வழக்கை SC ST அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் சேர்க்கணும், கொலை முயற்சி வழக்கு சேர்க்கணும், இது ரெண்டையும் அவங்க செய்யணும். ஒரு 500,000 ரூபாய் அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு பொருட்கள். அடுத்து வந்து இந்த தொடர்ச்சியாக அவங்க சமூக விரோதிகளை அப்பா அம்மா விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுதுங்க. இது நம்ம சமூகம் இப்படியே ஊறி போயிருக்கையில அவங்களுக்கு ஒரு பதட்டம் வரும், ஐயோ நம்ம பிள்ளை இப்படி போயிடுச்சே, சமூகம் இப்படி சொல்லுமே, இப்படி சொல்லுவாங்களேன்னு. ஆனா நீங்க கூலிப்படையை கொண்டு வர்றதெல்லாம் வந்துருச்சுன்னா, கூலிப்படை அடுத்து இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா கூலிப்படை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான நபர்களை நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, நாங்க இதை செஞ்சு முடிச்சிடறோம்னு போய் கேட்பாங்க. எனவே இது ரொம்ப ஆபத்தான நிலையை நோக்கி போகிறது. மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உடனடியாக இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கருப்பாடுகளை உடனடியாக களைந்தெடுக்க வேண்டியிருக்கு. நான் சொன்னது மாதிரி இந்த போன் ரெக்கார்ட்ஸ் யார்கிட்ட சொல்லியிருக்கோமோ அவங்ககிட்ட இருந்து அந்த போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்தால் மட்டும்தான் கூலிப்படையிடம் எப்படி தொடர்பு கொண்டிருக்காங்க, காவல்துறையினரோடு எப்படி தொடர்பு கொண்டிருக்காங்க என்பது தெரியும். விபின் என்பவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்கிற போது அவரை உடனடியா துறை வாரியான நடவடிக்கை எடுத்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லு. கான்ஸ்டபிள் தான் சொன்னாங்க. இப்ப அவங்க ஃபேமிலியே வந்து அந்த பொண்ணோட ட்ரெஸ் ஏதோ அவங்க உள்ள இருந்ததாகவும் அதை பார்த்தா நாங்க உள்ள வந்ததாக காவல்துறை தெரிஞ்சுட்டாங்க.
ஒரு பெண்ணை தேர்ந்து வந்து அவங்களோட தாய்க்கும் தந்தைக்கும் அந்த உரிமை இருக்கு அல்லவா? கட்டாயமா, நான் தான் சொல்லிட்டேனே ஏற்கனவே, ஒரு தாயோ தந்தையோ அவங்களும் இந்த சமூகத்திலிருந்து தான் வளர்ந்து வந்திருக்காங்க. ஜாதியா இருக்கிறாங்க, மதமா இருக்கிறாங்க, இந்த பதட்டம் எல்லாம் வருவது என்பது இயல்பு. பட் ப்ராப்ளம் எங்க வருதுன்னா, அதை தேடித்தான் வந்தாங்கன்னா, நீங்க ஜெயக்குமாரோட கேங் வர்றதுக்கான காரணம் எங்கிருந்து வருது? அது எப்படி சடனா அவங்க உறவினர் என்கிற கேட்டகரியில வரப்போறாங்களா? பந்தல் ராஜா இதுல எங்கிருந்து வர்றார் என்கிற கேள்வி இருக்கு. எனவே அந்த பொண்ணோட டிரெஸ் இங்க இருந்தது மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது எங்ககிட்ட பேசியிருக்கலாமே, இருக்கா பொண்ணு இருக்கா தேடி பாக்குறோன்னு பாக்கலாமே, அது இல்லாம பண்றதுதான் பிரச்சனை. பட் அவங்க அவங்களோட பதட்டத்தை கூட புரிந்து கொள்ள முடியுது. அப்பவும் அதுக்காக அப்பா அம்மா அப்படி எல்லா நீங்க சமூக ஒடுக்குமுறைக்கான எதிரான போராட்டங்களும் ஏற்கனவே, இப்ப நான் எங்க கிராமத்துல இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்? கம்யூனிஸ்ட் கட்சியில வரலன்னா ஒருவேளை நானும் ஜாதியா கூட இருந்திருக்கலாம். எனவே இது ஒரு பெரிய போராட்டம் தான், ஒரு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இதை இப்படி செய்யாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, இது தப்பு என்று சொல்லிக் கொடுக்கறது தானே. எனக்கு மேலையும் ஒருத்தர் இருக்கதா சொல்லிக் கொடுத்தாங்க, கீழையும் ஒருத்தர் இருக்கதா சொல்லிக் கொடுக்கறாங்க. எனவே இது ரெண்டுமே தப்புன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சமூக இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் தான் இதை செய்ய முடியும். கடந்த காலத்திலையும் அதைத்தான் செஞ்சிருக்காங்க, அப்படிதான் செய்ய முடியும். எனவே அவங்க சொல்றதுல தேடி வந்தோம் என்று சொல்வதில் ஜெயக்குமாரும் அவருடைய கேங்கும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதே போல இவர் வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது, பந்தல் ராஜா வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. எதிர்ப்பான ஆட்கள் இருக்கு, அப்பா அம்மா அப்படி இந்த நேரத்துல முன்னாடி நடந்த கொலைகள் பாதி நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு, சந்தேகப்பட்டோம். அது நடக்காத அளவுக்கு இவர்களுக்கான பாதுகாப்ப என்ன மாதிரி பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்தணும், அது அரசாங்கம் போலீஸ் அதான் நீதிமன்றம் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை ஒரு ஸ்பெசிபிக்கான டைரக்ஷன், ரொம்ப குறிப்பாகவே ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. யாராவது ஒருத்தர் நாங்கள் காதலிக்கிறோம், எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னா அதை கேட்டா கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கண்டிஷன்ல காவல்துறை தான் எங்க போனாலும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால காலையில ரெண்டு பேரும் நாங்க முயற்சி பண்ணோம் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பது என்று. ஸ்பெசிபிக்கான டீடைல்ஸ் நான் இப்போ சொல்ல விரும்பல, அது ஒரு ரிஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே அவங்களோட பேசிக்கிட்டு சில ஆலோசனைகளை சொல்லலாம் என்று இருக்கிறோம். இந்த மாதிரி நீங்க செஞ்சா அவங்களை பாதுகாக்க முடியும் என்று நாங்க யோசிச்சிருக்கோம். அதேபோல மாவட்ட நிர்வாகம் சொல்ற வேறு ஏதாவது மாற்று ஆலோசனைகள் சரியா இருந்தா அதை ஏற்றுக்கிறதுன்னு இருக்கும். ஏன்னா அதை ஸ்பெசிபிக்கா இப்படி சொல்றதுல ஒரு ரிஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க போலீஸ்ல சொல்றதே ரிஸ்க் இருக்கும் போது, அதனாலதான் பார்ப்போம். கலெக்டர் இல்ல, கலெக்டர் இல்ல, வேற யாரு அடுத்த ஆட்கள் இருக்கா? கலெக்டர் தொடர்ந்து கூலிப்படைகள் சொல்ற மாதிரி சொல்றீங்க, அவங்களோட போன எல்லாம் வேணுமோ அந்த கூலிப்படைகளோட அதிகமா பேசுறாங்க. தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக கூலிப்படைகள் அதிகமாயிடுச்சுங்களா? அதாவது நான் இப்ப அதிகமா, அது ரொம்ப நாளா இருந்துகிட்டேதான் இருக்கு. நீங்க ஒரு ஒரு குரூப் இல்லைன்னா இன்னொரு குரூப் வெளியே வருது, இன்னொரு குரூப் இல்லைன்னா இன்னொரு குரூப் வருது. நீங்க ரொம்ப காலமா நீங்க இந்த கூலிப்படைங்கிற வார்த்தை இப்ப இன்னைக்கு ஒண்ணும் புதுசா வரல. பட் ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன்னா, சில மாவட்டங்களில் காவல்துறையினரோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டு என்பது ரொம்ப டேஞ்சர். இந்த மாவட்டத்தில் இப்ப நம்ம மாவட்டத்தில் சொல்றேன், நான் வந்து மொத்தமா காவல்துறைன்னு சொல்ல, பிபின் என்கிட்ட கொண்டாந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி இருக்கிறதுக்கு அவர் ஒரு சொந்தக்காரர் ஒன்றும் கிடையாதுல்ல, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணமே இருக்க முடியாதுல்ல. முத்தையா கேஸில் அந்த ஆய்வாளர் வந்து, அது ஒரு கொலை நடந்திருக்கு, எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டின் பிரகாரம் என்ன காம்பன்சேஷன் கிடைக்குமோ அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் செட்டில் ஆயிருங்க, அவர் கொடுக்கறத வாங்கிட்டு செட்டில் ஆயிருங்கன்னு ஏன் இவர் போய் சொல்லணும்? அவருடைய வேலை வந்து சட்டப்படியான நடவடிக்கை என்பது மட்டும்தான். எனவே தான் நான் சொல்கிறேன், காவல்துறையில் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதன் மீது ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுத்தால் எடுக்கணுங்கிறது மட்டும் இல்ல, இப்ப ரொம்ப காலமா பாலின சமத்துவம் சம்பந்தமா காவல்துறையினருக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி
இந்த மாதிரி ஜாதி சமத்துவம் சம்பந்தமான விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப இடையில நான் சங்கர கோயில்ல இப்படி ஒரு ஒரு வேன் டிரைவரை அடித்துக் கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் வந்தது. சங்கரங்கோயில் தானே, சங்கரங்கோயில் இப்படி எல்லாம் நடக்குது. இல்ல அவர் ஊர்ல இல்ல அப்படிங்கறதுனால நான் ஒன்னும் பேசல. நேத்தே அவர் என்னன்னா, நான் வந்து வெளியூர்ல இருக்கேன், அதனால நீங்க தொடர்ச்சி ரெண்டாவது முறை அடிச்சோடனே ஏதோ அவசரம் நினைச்சு எடுத்தேன்னு சொன்னாரு. இப்ப உரிய முறையில இவங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கும்போது அதை சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட சொல்லணும், இல்லைன்னா அதுக்கடுத்து வேற யாரு ஜேசி இருக்கா, ஜேசி யாரும் இல்லையோ, டிசி ஒருத்தர் தான் இருக்காரு. அப்ப அதெல்லாம் ஜேசி அப்படி எல்லாம் யாருன்னு பார்த்து பேசுங்க. நேற்று நீங்க தெரிந்த போல காவல்துறையும் பாதுகாப்பு இருக்காங்க, பாதுகாப்பை மீறி அவங்க உள்ள போய் அடிக்கும் போதே காவல்துறை அங்க இல்ல. அப்ப இருந்த ரெண்டு காவல்துறையினரும் அவங்கள தடுத்திருக்காங்க, அவங்கள தள்ளி விட்டுருக்காங்க காவல்துறையினர, அதெல்லாம் நடந்திருக்கு. அவங்க ஆக்சுவலா இல்ல இல்ல இவங்க பார்த்தாங்களே முதல்ல ஒரு வீடியோல மொத்தமும் வந்திருக்காது அந்த ரெண்டு பேர். ஆனா என்னுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, இவ்வளவு பதட்டத்தோடு பேசுகிற போது அதனுடைய என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு ரெண்டு பேரை மட்டும் அனுப்புனது போதுமானது அல்ல. ரெண்டு பேர் தான், ரெண்டு பேர் சமாளிக்கிறது மாதிரி இருந்தா தான் இங்க இருந்த 8-10 பேர் நாங்க சமாளிச்சிருப்பாங்களே எங்க ஆட்கள், அதெல்லாம் பிரச்சனை. அப்ப அதுக்கு ஒரு உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இருக்கு. ஆனா கமிஷனர் இங்க ஆளை அனுப்புங்கன்னு சொன்ன நிமிஷம் அவங்களுக்கு போகாம அவங்க இங்க வந்திருக்க முடியாது. அது காவல்துறையில இருக்க யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சொல்றோம், அந்த பெண்ணோட அண்ணன், அப்பா, அம்மா, பந்தல் ராஜா இவர்களுடைய போன் ரெக்கார்ட்ஸ் எடுத்தா இது தெரிஞ்சிடும் சொல்றோம்.